இந்த அளவில் எல்லாம் கிளீன் பண்ணவே முடியல. இந்த வியூக்காக தான் ஆல் ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் சைன், வெல்கம் பேக் டு நியூ பிளாக் பேபி. ஸோ ஹி என் பின்னாடி என்ன இருக்குனாக்கா என்னுடைய அஞ்சலே தான் இருக்குது. ஏன்னாக்கா இதுக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் கிட்ட ஆச்சு, மாத கணக்கில் ஆச்சு. ஒரே ஒரு வாட்டி தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணேன். அண்ட் இன்றைக்கு என் அஞ்சலே வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் எடுத்துகிட்டு போயிட்டு. அண்ட் ஏன்னாக்கா இந்த பக்கம் பாருங்கள் டூட், இந்த அளவிலெல்லாம் க்ளீன் பண்ணவே முடியல. இந்த பக்கம் க்ளீன் பண்ண, அந்த பக்கம் க்ளீன் பண்ண முடியல, அந்த பக்கம் க்ளீன் பண்ண, இந்த பக்கம் க்ளீன் பண்ண முடியல. ஒரே ஒரு வாட்டி தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணேன். அந்த நாளே வந்து மழை வந்துருச்சு, வண்டியை சேத்துல எடுத்துன்னு போயிட்டேன். என்னென்னமோ அசிங்கமாயிருச்சு வண்டி. இப்போ வந்து இந்த வண்டியை தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு தான் இப்போ எடுத்துன்னு போனோம். பாருங்கள் டூட் எப்படி அலங்கோலமாக இருக்குன்ட்டு சொல்லி. இதெல்லாம் எவ்வளோ வாஷ் பண்ணாலுமே வந்து டக்கு டக்குன்னு சேர் அடிச்சிருது வண்டியில். இது எல்லாமே வந்து இப்போ க்ளீன் பண்ணணும், ப்யூர் வாட்டர் வாஷ். அண்ட் இப்போ எங்கேருந்து நேரான வாட்டர் சர்வீஸ் ஸ்பாட்டு போய் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம லேட்டஸ்ட் பிளாக்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும். வித்தவுட் டைம் வேஸ்டிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்ம அஞ்சலை எடுத்துகிட்டு போகிற டைம் வந்துருச்சு. ஸோ வெஹி இப்போ எங்கேருந்து நேராக வாட்டர் சர்வீஸ் ஸ்பாட்டு போய் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் பாருங்கள், இந்த பக்கம்லாம் எப்படி அழகு சேருதுன்னே தெரியல, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. A few minutes later. எங்களோட லொகேஷன் எனக்கு வந்தாச்சு. அந்த ஸ்பாட்டில் தான் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணாங்க. ஒரு நாலு வண்டி இருக்குது, அது முடிச்சுட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வண்டி ஸ்பாட்டில் நிப்பாட்டியாச்சு. இப்போ நான் அங்கே போய் உட்காரணும். இங்கே வாட்டர் வாஷ் பண்ணாக்க நான் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு சினிமேட்டிக் வியூ காமிக்கிறேன். வாஷ் பண்ணுறது ஆஹா, வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் ஆஃப்டர் வியூ பார்க்க முடியும் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி. Much later. Finally guys, நம்ம அஞ்சலை வந்து ரெடி ஆகிடுச்சு. வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. ஃபைனலி டூட் வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. இந்த வியூ பாருங்கள். இந்த வியூக்காக தான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு இந்த வண்டி வீட்டிலேயே நிப்பாட்டி எடுக்கவே இல்லை. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சேரு 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 எவ்வளோ தொடச்சாலும் போகவே இல்லை. ஃபைனலாக வந்து இன்றைக்கி டைம் வந்துருச்சு, நாமளும் அஞ்சலை எடுத்துன்னு வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் டூட் பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. அண்ட் இப்போ மேட்ரு என்னென்னாக்கா எப்போவுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணாக்க வந்து டீசல் அடிக்காதீங்க. ஏன்னாக்கா டீசல் அடித்தாக்கா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஆஹா, இந்த வண்டிகிட்ட எந்த வண்டியிலுமே வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணாக்கா டீசல் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னாக்கா லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் வண்டிக்கு, வண்டிக்குன்னு இல்லை ஷீல்டுக்கு. அதனால் வந்து நான் எப்போவுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணாக்கா வந்து டீசல் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் வாட்டர் வாஷ் பண்ணி தொடச்சி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆக்சுவலாக நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஞாபகம் வந்து ரொம்ப நாளாக நாமளும் வாஷ் பண்ணலையே வண்டி, இன்றைக்கி வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ டைம் வந்து மத்தியானம் கரெக்டாக 1:30 ஆகுது. அண்ட் நான் வந்து இங்கே நின்று பிளாக் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னாக்கா அங்கேயே மேக் பண்ணியிருப்பேன், அங்கே வண்டி போயிட்டு வரது போகிறது வரது அந்த இடம் கூட கொஞ்சம் சின்னசாக தான். அதனால் வந்து அங்கே நின்று பிளாக் மேக் பண்ண முடியாதுன்ட்டு சொல்லி அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சு பிளாக் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வியூ பாருங்கள் டூட், அஞ்சலை எப்படி இருக்குன்ட்டு சொல்லி. நான் ஏன் அவ்வளோ இடம் விட்டுட்டு அந்த ஸ்பாட்டில் போய் வாட்டர் வாஷ் பண்ணாக்கா அந்த இடத்துல வாட்டர் வாஷ் பண்ணதான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போவுமே என் வண்டின்ட்டு இல்லை, எந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போனாலுமே வந்து அந்த இடத்துல தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவேன். அண்ட் வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணாங்களா, இது எல்லாமே வந்து ஈரமாக தான் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து துடைக்கிறதுக்கு நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்படியே வந்ததுனால வந்து பேண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஈரமாயிருச்சு. சரி விடுங்க, இப்போ மேட்ரு லெஃப்ட் வைட்டு இப்போ விஷயத்துக்கு வரலாம். அண்ட் இந்த ஹெல்மெட் பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், எல்லாம் கீழே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா மேட்ருனாக்கா ஒரு நாட்டி வந்து ஒரு வாட்டி வந்து ஏல்கிரிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இப்படி வண்டி நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஹெல்மெட் பட்டுன்னு கீழே விழுந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சு. இப்படி விடுங்க, நம்ம புதுசாக ஹெல்மெட் வேறு ஹெல்மெட் வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஹெல்மெட் வாங்கி ரெண்டே நாள் தான், மூணாவது நாள் வந்து இப்படி உடைஞ்சி ஸ்க்ராச் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான் டூட், இந்த வ்ளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாக் கம்மிங் சூன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கு அப்பப்போ சர்வீஸு ஆல்ட்ரேஷனு எல்லாமே வந்து கேரிங்காக பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெஹி.